ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழன் ராஜ் அகாடமி இப்போ நம்ம பார்க்க போகிற ஒரு டாபிக் வந்து எயித்து நியூ புக்கு நைன்த் நியூ புக் 10th நியூ புக் இது மூணு நியூ புக்லேயும் இருக்கக்கூடிய மின்னியல் சம்மந்தமான ஒரு லெசன் சரிங்களா மின்னியல் மின்னோட்டவியல் மின்னியலும் காந்தவியலும் அப்படின்லாம் இருக்குள்ள லெசன்ஸ் இருக்கும்ல அந்த ஓவரால் எல்லா லெசனுக்கும் சேர்த்து தான் இந்த ஒரே வீடியோவில் கம்ப்ளீட்டாக கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் சரிங்களா கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும் கூற்று அப்படிங்கிற காரண ஆப்ஷன்ஸில் உங்களுக்கு நான் கேட்டிருக்கேன் சரிங்களா ஸோ மொத்தத்துக்கு ஒரு ஐம்பது கொஸ்டின்ஸ் அப்படிங்கிற அளவு தான் இருக்கும் கூற்று டைப்பில் நான் வந்து கேட்டிருக்கேன் மேக்ஸிமம் இந்த வீடியோவை ரெண்டு பாட்டாக உங்களுக்கு நான் கொடுக்குறேன் ஏன்னா ஒரே பாட்டில் எல்லா வீடியோ எல்லா எல்லா கொஸ்டினும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போர் அடிக்கும் சான்சஸ் இருக்கும் சரிங்களா அதனால் ரெண்டு பாட்டாக நான் கொடுக்குறேன் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள் கூற்று ஒன்று மின்முலாம் பூசுதல் வேதி விளைவிற்கு எடுத்துக்காட்டு மின் மூலாம் பூசக்கூடிய நிகழ்வு வந்து வேதி விளைவுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு கூற்று ஒன்று கொடுத்துருக்கேன் ரெண்டாவது நேர் நேர்திசை மின்னோட்டத்தினுடைய மூலங்களின் அதிகம் பயன்படுவது நேர்திசை மின்னோட்டத்தின் மூலங்களில் அதிகம் பயன்படுவது மின்கல அடுக்கு மின்கலம் அதாவது பேட்ரி இருக்குல்ல பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்ட்டு இருக்குல்ல இதில் நேர்திசை மின்னோட்டத்தினுடைய மூலம் பாசிட்டிவ் அதனுடைய அந்த மூலங்கள் அதிகம் பயன்படுத்தக்கூடியது மின்கல அடுக்குன்னு இரண்டாவது கூற்று கொடுக்குறேன் கீழே ஆப்ஷன் கூற்று ஒன்று மட்டும் சரி கூற்று இரண்டு மட்டும் சரி கூற்று அனைத்தும் சரி கூற்று அனைத்தும் தவறு விடை தெரியவில்லை மேக்சிமம் உங்களுக்கு கொஸ்டின் எ கொஸ்டின் அப்படிங்கிறது இந்த டைப்பில் தான் இருக்கும் ஓகேங்களா சரி ஓகே இதுக்கு உண்டான சரியான விடை ஆப்ஷன் சி கூற்று அனைத்தும் சரி அப்படிங்கிறது தான் சரியான விடை செகண்ட் கொஸ்டின் கூற்று ஒன்று மின்னோட்டத்தின் வெப்ப விளைவு ஜூல் வெப்பமேறல் என அழைக்கப்படும் மின்னோட்டத்தினுடைய வெப்ப விளைவு ஜூல் வெப்பமேறல் என அழைக்கப்படும் கூற்று இரண்டு இந்தியாவில் மாறு மின்னோட்டத்தின் அதிர்வன் ஐம்பது ஹர்ஸ் இந்தியாவில் மாறு மின்னோட்டத்தின் அதிர்வன் ஐம்பது ஹர்ஸ் கீழ் ஆப்ஷன் அதே ஆப்ஷன் தான் நம்மறுபடியும் மறுபடியும் ரீட் பண்ணல தெளிவாக பார்த்துக்கோங்க ஒன்று சரி ரெண்டு மட்டும் சரி அனைத்தும் சரி அனைத்தும் தவறு விடை தெரியவில்லை இந்த ஆப்ஷன் தான் கம்ப்ளீட்டாக இருக்கும் ஸோ செகண்ட் கொஸ்டினுக்கு உண்டான சரியான விடை ஆப்ஷன் சி கூற்று அனைத்தும் சரி அப்படிங்கிறது தான் சரியான விடை தேர்ட் கொஸ்டின் கூற்று ஒன்று மின் தடை எண்ணின் தலைகீலி மின் கடத்தி எண் மின் தடை எண்ணினுடைய தலைகீலி மின் கடத்தி எண் கூற்று இரண்டு மின் வெப்ப விதிகளை வெளியிட்டவர் ஜூல் மின் வெப்ப விதிகளை வெளியிட்டவர் ஜூல் கீழே அஞ்சு ஆப்ஷனுமே அதே ஆப்ஷன் தான் எந்த சேஞ்சும் இல்லை இதுக்கு உண்டான சரியான விடை ஆப்ஷன் சி கூற்று அனைத்தும் சரி அப்படிங்கிறது தான் சரியான விடை ஃபோர்த்து கொஸ்டின் மின்னல் தோன்றுவது இன் காரணம் மின்னல் தோன்றுவது இன் காரணம் ஆப்ஷன் ஏ மலைப்பொழிவு ஆப்ஷன் பி மின்னிறக்கம் ஆப்ஷன் சி தென்றல் ஆப்ஷன் டி ஈரப்பதம் ஆப்ஷன் இ விடை தெரியவில்லை ஆப்ஷன் சரியான விடை மின் இறக்கம் அந்த மேலேருந்து கீழே நமக்கு அதுக்கு அந்த எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகக்கூடிய அந்த நிகழ்வு அப்படிங்கிறது தான் நமக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க மின்னல் தோன்றுவதற்கு உண்டான ஒரு காரணம் தென் கூற்று ஒன்று அனைத்து உலோகங்களும் மின் கடத்திகள் அனைத்து உலோகங்களும் மின் கடத்திகள் கூற்று இரண்டு மின்கலத்தில் நேர்மின்வாயாக செயல்படக்கூடிய முனை ஆனோடு அனைத்து உலோகங்களும் மின் கடத்தி அப்படிங்கிறது கூற்று ஒன்று இரண்டாவது கூற்றுல மின்கலத்தில் நேர்மின்வாயாக செயல்படக்கூடிய முனை ஆனோடு இதுக்கு உண்டான சரியான விடை ஆப்ஷன் சி கூற்று அனைத்தும் சரி அப்படிங்கிறது தான் சரியான விடை தென் நடைமுறையில் மின் திறனின் பெரிய அழகாக பயன்படுத்தப்படுவது இப்போ மின் திறனில் எந்த அழக பெரிய அழகாக நம்ம பயன்படுத்திகிட்ருக்கோம் ஆப்ஷன் ஏ ஓல்ட் ஆப்ஷன் பி கிலோவாட் ஆப்ஷன் சி கிலோவாட் மணி ஆப்ஷன் டி வாட் ஆப்ஷன் இ விடை தெரியவில்லை சரியான விடை ஆப்ஷன் சி கிலோவாட் மணி அப்படிங்கிறது தான் சரியான விடை தென் எப்போனைட் தண்டு ஒன்றினை கம்பளியால் போது கம்பளி பெற்றுக்கொள்ளக்கூடிய மின்னூட்டம் எது எப்போனை தண்டு ஒன்றினை கம்பளியால் தேய்க்கும் போது கம்பளி பெற்றுக்கொள்ளக்கூடிய மின்னூட்டம் எது ஆப்ஷன் ஏ எதிர்மின்னூட்டம் ஆப்ஷன் பி ஏதுமில்லை ஆப்ஷன் சி பகுதி நேர்மின்னூட்டம் பகுதி எதிர்மின்னூட்டம் ஆப்ஷன் டி நேர்மின்னூட்டம் ஆப்ஷன் இ விடை தெரியவில்லை சரியான விடை ஆப்ஷன் டி நேர்மின்னூட்டம் அப்படிங்கிறது தான் சரியான விடை தென் தாமிர கம்பி குறைந்த டேஸ் கொண்டதால் அது எளிதில் வெப்பமடைவது கிடையாது தாமிர கம்பி குறைந்த டேஸ் கொண்டதால் அது எளிதில் வெப்பமடைவது கிடையாது ஆப்ஷன் ஏ மின் கடத்தல் ஆப்ஷன் பி மின் ஊட்டம் ஆப்ஷன் சி மின் தடை ஆப்ஷன் டி மின் தூண்டல் ஆப்ஷன் இ விடை தெரியவில்லை சரியான விடை ஆப்ஷன் சி மின் தடை அப்படிங்கிறது தான் சரியான விடை தென் கூற்று ஒன்று பொருட்களை ஒன்றோடொன்று தேய்க்கும் போது எலக்ட்ரான்களின் இடமாற்றம் நடைபெறுகிறது பொருட்களை ஒன்றோடொன்று தேய்க்கும் போது எலக்ட்ரான்களில் இடமாற்றம் நடக்கும் அப்படின்னு கூற்று ஒன்று கொடுக்குறேன் மின்னலில் இருந்து கட்டிடங்களை பாதுகாக்கக்கூடிய கருவி மின்னல் கடத்தி அப்படின்னு இரண்டாவது கூற்று கொடுக்குறேன் கீழ ஆப்ஷன் சேம் ஆப்ஷன் தான் எந்த சேஞ்சும் இல்லை இதுக்கு உண்டான சரியான விடை ஆப்ஷன் சி கூற்று அனைத்தும் சரி அப்படிங்கிறது தான் சரியான விடை எலக்ட்ரான்கள் கண்டுபிடிப்பதற்கு முன் டேஸ் துகள்களினுடைய ஓட்டமே மின்னோட்டம் என கருதப்பட்டது எலக்ட்ரான்கள் கண்டுபிடிப்பதற்கு முன்பு எந்த துகள்களினுடைய ஓட்டத்தை மின்னோட்டம் என கருதினோம் ஆப்ஷன் ஏ நேர்மின் ஆப்ஷன் பி ஏதுமில்லை ஆப்ஷன் சி எதிர்மின் ஆப்ஷன் டி மின் சுமையற்ற துகள்களினுடைய ஓட்டம் ஆப்ஷன் இ விடை தெரியவில்லை சரியான விடை ஆப்ஷன் ஏ நேர்மின் அப்படிங்கிறது தான் சரியான விடை மின் சுற்றில் செல்லும் மின்னோட்டம் எதனை பொறுத்தது மின் சுற்றில் செல்லக்கூடிய மின்னோட்டம் எதனை பொறுத்தது ஆப்ஷன் ஏ மின் தடை ஆப்ஷன் பி மின்னியக்கு விசை ஆப்ஷன் சி மின் தடை மற்றும் மின் அழுத்தம் ஆப்ஷன் டி மின் அழுத்தம் ஆப்ஷன் இ விடை தெரியவில்லை மின் சுற்றில் செல்லக்கூடிய மின்னோட்டம் எதை பொறுத்தது சரியான விடை மின் தடை மற்றும் மின் அழுத்த வேறுபாடு ஆப்ஷன் சி அப்படிங்கிறது தான் சரியான விடை தென் பனிரெண்டாவது கொஸ்டின் கூற்று ஒன்று அணுவின் உட்கருவினை சுற்றி பல்வேறு நியூட்ரான்கள் வட்டப்பாதையில் சுற்றி வருகிறது அணுவின் உட்கருவை சுற்றி நியூட்ரான்கள் வட்டப்பாதையில் சுற்றி வருகிறது கூற்று இரண்டு மின் விளக்குகளில் பயன்படுத்தக்கூடிய மின்னிலை தாமிரம் மின் விளக்குகளில் பயன்படுத்தக்கூடிய மின் தாமிரம் சரியான விடை ஆப்ஷன் டி கூற்று அனைத்தும் தவறு அப்படிங்கிறது தான் சரியான விடை கூற்று அனைத்தும் தவறு என்ன ரீசன் இங்கே நியூட்ரான் கிடையாது எலக்ட்ரான் இங்கே தாமிரம் கிடையாது டங்ஸ்டன் தென் மின்னோட்டம் மற்றும் மின் வேறுபாடு ஆகியவற்றிற்கு இடையேயான தொடர்பினை நிறுவியவர் யார் மின்னோட்டம் மற்றும் மின் அழுத்த வேறுபாடு ஆகியவற்றுக்கு இடையேயான தொடர்பினை நிறுவியவர் யார் ஆப்ஷன் ஏ பாரடோ ஆப்ஷன் பி ஓல்டா ஆப்ஷன் சி ஓயர்ஸ்ட் ஆப்ஷன் டி சார்ஜ் சைமன் ஓம் ஆப்ஷன் இ விடை தெரியவில்லை சரியான விடை சார்ஜ் சைமன் ஓம் அப்படிங்கிறது தான் சரியான விடை தென் ஒரு குதிரை திறன் ஒரு குதிரை திறன் எதற்கு சமம் ஆப்ஷன் ஏ ஆயிரம் வாட் ஆப்ஷன் பி அறநூற்றி நாற்பத்தி ஏழு வாட் ஆப்ஷன் சி ஐநூறு வாட் ஆப்ஷன் டி எழுநூற்றி நாற்பத்தி ஆறு வாட் ஒரு குதிரை திறன் சரியான விடை ஆப்ஷன் டி எழுநூற்றி நாற்பத்தி ஆறு வாட் அப்படிங்கிறது தான் சரியான விடை தென் அடுத்து கூற்று ஒன்று ஒரு கிலோவாட் மணி என்பதனை ஒரு யூனிட் மின்னாற்றல் எனவும் கூறலாம் ஒரு கிலோவாட் மணி என்பதனை ஒரு யூனிட் மின்னாற்றல் என கூறலாம் கூற்று இரண்டு எல்இடி என்பதனுடைய விரிவாக்கம் லைட் டயோடு ஸ்பெல் பார்த்துக்கோங்க லைட் எமிட்டிங் டயோடு கீழே ஆப்ஷன் சேம் ஆப்ஷன் ஒன்று சரி ரெண்டு சரி இரண்டும் சரி இரண்டும் தவறு விடை தெரியவில்லை சரியான விடை கூற்று அனைத்தும் சரி அப்படிங்கிறது தான் சரியான விடை தென் கூற்று ஒன்று வீடுகளில் பக்க இணைப்பு மின்சுற்று பயன்படுத்தப்படுகிறது வீடுகளில் பக்க இணைப்பு மின்சுற்று பயன்படுத்தப்படுகிறது கூற்று ஒன்று இரண்டாவது கூற்று மிக உயர்ந்த மின்தடை என் கொண்ட கடத்தி நிக்ரோம் மிக உயர்ந்த மின்தடை எண் கொண்ட கடத்தி நிக்ரோம் ஆப்ஷன் அதே ஆப்ஷன் ஒன்று சரி இரண்டு சரி இரண்டும் சரி இரண்டும் தவறு விடை தெரியவில்லை சரியான விடை கூற்று அனைத்தும் சரி அப்படிங்கிறது தான் சரியான விடை மின் அழுத்த வேறுபாட்டிற்கும் மின்னூட்டத்திற்கும் இடையே உள்ள விகிதம் என்ன மின் அழுத்த வேறுபாட்டிற்கும் மின்னூட்டத்திற்கும் இடையே உள்ள விகிதம் என்ன ஆப்ஷன் ஏ மின்னியக்கு விசை ஆப்ஷன் பி மின் ஆற்றல் ஆப்ஷன் சி மின் தடை ஆப்ஷன் டி மின் திறன் ஆப்ஷன் ஈ விடை தெரியவில்லை சரியான விடை ஆப்ஷன் சி மின் தடை அப்படிங்கிறது தான் சரியான விடை தென் மின்னோட்டம் பாய்வதற்கு தேவையான மின் அழுத்த வேறுபாட்டினை வழங்குவது எது மின்னோட்டம் பாய்வதற்கு தேவையான மின் அழுத்த வேறுபாட்டை வழங்குவது எது ஆப்ஷன் ஏ மின்கலம் ஆப்ஷன் பி மின் சுற்று ஆப்ஷன் சி மின் காந்தம் ஆப்ஷன் டி மின் கம்பி ஆப்ஷன் இ விடை தெரியவில்லை சரியான விடை ஆப்ஷன் ஏ மின் கலம் அப்படிங்கிறது தான் சரியான விடை தென் மேகங்களில் நடைபெறும் மின் இறக்கத்திற்கு ஒரு உதாரணம் மேகங்களில் நடைபெறும் மின் இறக்கத்திற்கு ஒரு உதாரணம் ஆப்ஷன் ஏ சூறாவளி ஆப்ஷன் பி ஆவியாதல் ஆப்ஷன் சி மின்னல் ஆப்ஷன் டி இடி ஆப்ஷன் இ விடை தெரியவில்லை சரியான விடை மின்னல் அப்படிங்கிறது தான் சரியான விடை மின்னோட்டத்தினுடைய திசை எலக்ட்ரான்களின் இயக்கத்திற்கு டேஸ் திசையில் இயக் இருக்கும் மின்னோட்டத்தினுடைய திசை எலக்ட்ரான்களினுடைய இயக்கத்திற்கு டேஸ் திசையில் இருக்கும் ஆப்ஷன் ஏ எதிர் திசையில் ஆப்ஷன் பி நேர் திசையில் ஆப்ஷன் சி வலது திசையில் ஆப்ஷன் டி இடது திசையில் ஆப்ஷன் இ விடை தெரியவில்லை சரியான விடை ஆப்ஷன் ஏ எதிர் திசையில் அப்படிங்கிறது தான் சரியான விடை தென் கூற்று ஒன்று ஓர் அழகு நேரத்தில் நியூட்ரான் நகர்வது மின்னோட்டம் எனப்படும் ஓர் அழகு நேரத்தில் நியூட்ரான் நகர்வது மின்னோட்டம் எனப்படும் இடியுடன் கூடிய மழை பெய்யும்போது காற்று கீழ் நோக்கி வேகமாக வீசுகின்றது இது இரண்டாவது கூற்று இது முதல் இது இரண்டாவது கூற்று கீழ் ஆப்ஷன் சேம் தான் ஒன்று சரி இரண்டு சரி இரண்டும் சரி இரண்டும் தவறு விடை தெரியவில்லை சரியான விடை ஆப்ஷன் டி கூற்று அனைத்தும் தவறு அப்படிங்கிறது தான் சரியான விடை அது உங்களுக்கே தெரியும் இங்கே மேல் நோக்கி அப்படிங்கிறது தெரியும் இங்கே நியூட்ரானுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு உங்களுக்கு தெரியும் தென் கூற்று ஒரு மின்னூட்டத்திற்கு அருகில் மின் அழுத்தம் என்பது ஓரளவு நேர்மின்னூட்டம் ஒன்றை அதன் அருகில் கொண்டு வர செய்யப்படக்கூடிய திறமையினுடைய அளவாகும் இது கூற்று ஒன்று கூற்று இரண்டு மின்னியக்கு விசையினுடைய எஸ்ஸை அழகு ஜூல் கூலும் மின்னியக்கு விசையினுடைய எசை அழகு ஜூல் கூலும் இங்கேயும் உங்களுக்கு தெரியும் இரண்டுமே தவறு அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு தவறு மேலே பார்த்தீங்கன்னாங்களேன் அதன் அருகே கொண்டு செய்யப்பயக்கூடிய கொண்டு செல்லப்படக்கூடிய திறமையினுடைய அளவு கிடையாது வேலையினுடைய அளவு தான் சரிங்களா வேலையினுடைய அளவை தான் நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க தென் மின் மின்கலத்தின் எதிர்மின் முனையிலிருந்து நேர்மின் முனைக்கு டேஷ் செல்கிறது மின்கலத்தின் எதிர்மின் முனையிலிருந்து நேர்மின் முனைக்கு டேஷ் செல்கிறது ஆப்ஷன் ஏ எலக்ட்ரான் ஆப்ஷன் பி புரோட்டான் ஆப்ஷன் சி பாசிட்ரான் ஆப்ஷன் டி நியூட்ரான் ஆப்ஷன் இ விடை தெரியவில்லை சரியான விடை ஆப்ஷன் ஏ எலக்ட்ரான் அப்படிங்கிறது சரியான விடை இந்த கொஸ்டினோட இந்த ஃபஸ்ட் பார்ட் வீடியோவை நம்ம முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு நான் இப்போ ப்ரீமியரில் போடுறேன் நீங்கள் உங்களுக்கு அந்த ப்ரீமியர் முடிகிறதுக்குள்ளேயே உங்களுக்கு இதோட கண்டினியூஸாக செகண்ட் பார்ட் வீடியோ அப்படிங்கிறதும் உங்களுக்கு வந்துடும் ஓகேவா சரி ஓகே அப்படியே செகண்ட் பார்ட்டாக அதோட கன்ட்டினியூஸாக அப்டேட் பாருங்கள் அப்படியே உங்களுக்கு வரும் தேங்க் யூ